பர்தி மேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி, பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். குடும்ப வாழ்க்கையிலே சந்தோஷத்தை பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? முதல்ல சொன்னேன், ஒருத்தரை ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ண என்ன செய்யக்கூடாது? தயங்கக்கூடாது. ரெண்டாவது சொன்னேன், வாழ்ந்திருக்க தாழ்ந்திருக்க பரிபூர்ணமடைய பட்னியாக இருக்க குறைவுபட எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தி அடைய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் தேடி கையில் எடுத்து, உன்னத பாட்டின் புஸ்தகம் 4:7 எல்லாரும் திருப்பி கையில் எடுத்துக்கிறீங்களா? அப்படி எடுக்கிற வரைக்கும் எல்லாம் சேர்ந்து பாடுமா? அல்லேலூயா. எல்லாரும் தெரிஞ்சா எங்கே தேடுவே நான், எங்கே தேடுவே, எங்கே தேடுவே நான், எங்கே தேடுவே, நேச நேசுவை நான் எங்கே, உள்ளதராஜனே பாயன் முத்தமனேஸ்வரே, ஆயன் முத்தமனேஸ்வரே, உனது அன்பாலே ஆயன் உள்ளம் உருகுதே, உமது அன்பாலே ஆயன் உள்ளம் உருகுதே, எங்கே தேடுவே காட்டு வனங்களும் தேச கிச்சிலி மனம் போலும், காட்டு வனங்களும் தேச கிச்சிலி மனம் போலும், கமலும் மனங்கள் தேச இன்பம் கமலும் மலர்கள் தேசத்தில் வந்தியா, அழகு வான் போலே தேச தலைந்து வாதரே, அழகு வான் போலே தேச தலைந்து வாதரே, அரச காதல் பொன் ஆயன் அன்ப பொறுவது, அரச காதல் பொன் ஆயன் அன்ப பொறுவது, காலை தேடுவேசலை கண்டு மங்கிடுவே, காலை தேடுவேசலை கண்டு மங்கிடுவே, கருத்தாய் பாடுவேசலில் காடுவே, கருத்தாய் பாடுவேசலில் காடுவே. எல்லாம் எடுத்திருப்பீங்க. உன்னத பாட்டின் புஸ்தகம் 4:7 என் பிரியமே, என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. ஐயா நல்லா கவனிங்க,
லேச தன்னுடைய மனவாட்டியை பார்த்து சொல்றார், என் பிரியமே நீ பூரண ரூபவதி. உன்னில் பழுது ஒன்றும், அப்படின்னா என்ன அர்த்தம், பழுதுன்னா குறைய கிடையாது. ஆனா அவ சொல்றா, நான் கருப்பா இருக்கேன், என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபம் கொண்டு என்னை காவல் காக்க போட்டாங்க, வெயில் என் மேல பட்டதுனால நான் கருப்பா இருக்கேன் அப்படிங்கிறா. ஆனா இவர் சொல்றாரு, உன்னில் பழுதொன்றும் இல்லை. இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள குறைய பார்க்க ஆரம்பிச்சுட்டா சந்தோஷம் போயிடும். அதான உண்மை. இன்னைக்கு எத்தனை பேருக்குள்ள இது விளங்கி இருக்குன்னு நினைக்கிறீங்க? குற்றம் பாக்கின் சுற்றம் போம். ஏன்னா குறைய பார்க்கப்படாது. ஏன்னா எல்லா இடத்துலையும் ஒரு குறை இல்லாம கிடையாது. ஆண்டவரோடு தான் நம்முடைய குறைவுகளை என்ன செய்ய முடியும், நிறைவாக்க முடியும். ஏன்னா நாம அடிக்கடி பாடுவோம், ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, ஆயிரம் தோத்திரமே பதினாயிரம் தோத்திரமே, ஆருயிலே ஆறுதலே சொல்லி பாருங்க. வெரி குட், வெரி வெரி குட், குட் ஜாப், நல்ல வேலை சொல்லி பாருங்க. அந்த பிள்ளை அப்படி இன்னும் கொஞ்சம் என்ன செய்யும், உற்சாகமாக செய்யும். ஒன்றுக்கு ஆக மாட்டேன், ஒன்றுக்கு ஆக மாட்டேன். நம்ம வாயில் தாங்க மரணம் ஜீவன் இருக்குது, சந்தோஷமும் சாந்தமும் நம்ம வாயில் தாங்க இருக்குது. எனக்கு கண்பார்களே, என் பிரியமே உன்னில் பழுதொன்றும் இல்லை. ஆமாம். ஏன்னா மனவாவோட வாழ்க்கையில் பாருங்கள், முதல்ல யாருக்கு தரிசனம் கிடைச்சு, நியாயாதிபதிகள் யாருக்கு கிடைச்சு, 13 முதல்ல யார் தேவதூதன் வந்து யார்கிட்ட பேசுறாரு, அந்த ஸ்திரீக்கு, அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், ஆதலால் நீ
திராட்சரசமும் எல்லா காரியத்தையும் சொன்ன உடனே போய் புருஷனை கூட்டிட்டு வரா. புருஷனை கூட்டிட்டு அந்த திரும்ப கேட்குறான், நாங்கள் இந்த பிள்ளை எப்படி வளர்க்கணும். திரும்ப தேவதூதன் வந்து சொல்கிறான். சொன்ன உடனே மனோவா தன் மனைவிக்கு பின்னே போனான். இந்த வார்த்தை எவ்வளோ அழகாக இருக்குது. இன்னைக்கு புருஷன் அந்த மாதிரி மனைவிக்கு பின்னாடி போகிறத உடனே அவன் முன்னாடி போய் நான் போவான். யார் போனா என்னங்க? இன்னைக்கு நமக்குள்ள குறைய பார்த்துக்கிட்டே போகக்கூடாது. கேட்டச்சலாம் ஆ ஆயிரம் இருந்தாலும் பொண்ணு இல்லை, பொண்ணுன்னா என்னங்க? இன்னைக்கு மற்றதெல்லாம் ஈக்குவல் பேசுகிறோம்ல, அவங்களுக்கு ஈக்குவல் கொடுக்கணும். ரெண்டு பேரும் அப்படித்தானே. அது மட்டும் இல்லை, சரி இவ்வளோ தூரம் பெண்களை தூக்கி சொல்கிறீங்களே, பெண்கள் செய்கிறது உங்களுக்கு தெரியுமா? மிக தெரியும். உன்னத பாட்டின் புஸ்தகம் 5:3 பாருங்கள். அவங்க சொல்றது என்ன தெரியுமா? அதை செய்யக்கூடாத காரியம். வஸ்திரத்தை கழற்றி போட்டேன். அவர் நேசர் வந்து கதவை தட்டார், புருஷன் வந்து கதவை தட்டார். என்ன தட்டாரு? என் தலை பனியெல்லாம் நனைஞ்சிருக்கு, என் தலை இரவில் பெய்கிற பனித்தூரெல்லாம் நனைஞ்சிருக்கு. கதவு தர, என் பிரியமே, என் புறாவியே, என் உத்தமியே, என் மணவாளியே கூப்பிடுறார். அதுவும் நித்திரைப்படினே இருதயம் ஒழிச்சிருக்கான். சத்தம் காதில் கேட்டுச்சான். உள்ளே வந்துக்கிட்டு தைலம்லாம் பூசிட்டேன், இனிமேல் நான் எப்படி எந்திரிக்கிறது? வஸ்திரத்தை கட்ட எப்படி உடுத்துறது? குடும்ப வாழ்க்கை என்பது ஒப்பந்தம் கிடையாதுங்க. இட்ஸ் நாட் அ கவனன்ட், உடன்படிக்கை கிடையாது. சாக்ரிஃபைஸ் இல்லையா, அர்ப்பணிக்கிற அனுபவம். புருஷனுக்காக மனைவி விட்டு கொடுக்க, மனைவிக்காக புருஷன் விட்டு கொடுக்க, எத்தனை ஒரு ஆசீர்வாதம். இன்னைக்கு அநேகருக்கு இது தெரியாதனால தான் சந்தோஷம் இல்லை சந்தோஷம் இல்லைங்கிறீங்களேங்க. சந்தோஷம் எங்கே இருக்குது? அதை கண்ணால் பார்க்க முடியுமா? இல்லை சந்தோஷத்துக்கு அளவு எவ்வளோ தெரியுமா? உயரம் நீளம் கண்டுபிடிக்க முடியுமா? சந்தோஷம் என்பது அது அளவிட முடியாததுங்க. ஏன்னா அந்த சந்தோஷம் வந்துருச்சுன்னா நாமளே பாட ஆரம்பிச்சிடும். எதன் பகைவர்கள் கண்களில் முன்னே ஒரு பந்தியை ஏற்படுத்தி, எதன் பகைவர்கள் கண்களில் முன்னே ஒரு பந்தியை ஏற்படுத்தி, சுக தைலங்கள் கொண்டு சேர்த்து சுகமாய வீசிப்பா, சுக தைலங்கள் கொண்டு சேர்த்து சுகமாய வீசிப்பா, சுகமாய வீசிப்பா, கத்தன பீட்டரா இது கிண்ணுடா தாழ்வடகே, கத்தன பீட்டரா இது கிண்ணுடா தாழ்வடகே. அல்லேலூயா. என கண்பானவர்களே, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் சமாதானம் பண்ணும்படி செய்வார். ஆனா சத்துருக்களே சமாதானம், மனைவி சமாதானம் ஆறாளா? படுத்து விட்டேன், என் வஸ்திரத்தை கழட்டி விட்டேன், அதை எப்படி உடுத்துவேன்? இத்தனை நாள் எப்படி உடுத்தணும்? என் பாதங்களை கழுவினேன், அதை திரும்ப எப்படி அழுக்காக்குவேன்? தியாகம் அதாங்க வாழ்க்கை. சில நேரத்தில் ஒரு குழந்தை இருக்கும், ரெண்டாவது குழந்தை பிறந்தவொடனே அது சாப்பாடு கேட்கும், இது அழுகும். ரெண்டையும் பார்க்கணும், புருஷனையும் பார்க்கணும். இது தியாக வாழ்க்கை. மனைவி குடும்ப கணவன்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் இது நீ செய்ய அது நான் செய்யணும் இல்லை. புருஷன் துணியும் துவைக்கலாம், தப்பு இல்லை. அதே போல் மனைவி வேலைக்கு போகிறானா, புருஷன் சமையல் பண்ணுறது கூட தப்பு கிடையாது. சிலர் கேள்வி பண்ணுவாங்க, ஆ அடுப்படியில் போய் பாரு பொம்பளை மாதிரி சமையல், என்ன தப்பு? நான் கேட்குறேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையாக இருக்கணும் தானங்க. ஒண்டியாக இருப்பதிலும் கூடி இருப்பது நலம். ஒருவர் விழுந்தா மற்றவர் என்ன தூக்கி விடணும். இதுக்கு தானே ரெண்டு பேர் வேணுங்க. இன்னைக்கு அநேகருக்கு ஏன் அது தெரியல? படுத்துக்கிட்டு சொல்லக்கூடாது, ஆ சோத்தை போட்டு வச்சுருக்கேன், நான் எந்திரிச்செல்லாம் போட முடியாது, ஓரமாக போட்டு வச்சுருக்கேன், சாப்பிட்டு படுங்க. இதுக்கா ஒய்ஃபு? அவன் வேலை பார்த்துட்டு வந்தவுடனே என்ன போயிட்டு வந்தீங்களா, அலைஞ்சிங்களா, ரொம்ப அலைச்சலா, சாப்பிடுங்க. இந்த ஒரு வார்த்தை தாங்க ஆறுதல் படுத்தும்.
உன்னத பாட்டின் புஸ்தகம் 6:1 பாருங்க. உன் நேசர் எங்கே போனார்? உன் நேசர் எங்கே போனார்? ஸ்திரீகளில் ரூபவதியே, ஸ்திரீகளில் ரூபவதியே, உன் நேசர் எவ்விடம் போய்விட்டார்? எங்கே போய்விட்டார்? உன்னோடே கூட நாங்களும் அவரை தேடுவோம். அழகு வாய்ந்தவர் நேசர், அன்பு மிகுந்தவர். அழகு வாய்ந்தவர் நேசர், அன்பு மிகுந்தவர். அறிவு நிறைந்தவர் நேசர், அனைத்தும் அறிபவர். அறிவு நிறைந்தவர் நேசர், அனைத்தும் அறிபவர். காட்டு மனங்களுள் நேசர் கிட்டி மனம் போலும், நேசர் கிட்டி மனம் போலும். கமலும் மலர்களும் நேசர் இன்பலீலியாம், கமலும் மலர்களும் நேசர் இன்பலீலியாம். எங்கே எப்படிப்பட்டவர்? திரும்ப வாசிக்க 6:1. உன் நேசர் எங்கே போனார்? எங்கே போனார்? ஸ்திரீகளில் ரூபவதியே. உன் நேசர் எவ்விடம் போய்விட்டார்? எவ்விடம் போய்விட்டார்? உன்னோடே கூட நாங்களும் அவரை தேடுவோம். இன்னைக்கு இழந்த உறவுகளை நாம் என்ன செய்யணும்? தேடணும். இன்னைக்கு அன்னைக்கு ஒரு அம்மா சொல்றாங்க, 3 குழந்தை வச்சு 2-3 ஆச்சு, ஏம்மா புருஷ வீடு போகலையா? அவர் கூப்பிடத்தான் செய்கிறாரு, நான் தான் போகலை. ஏன் போகலை? அதாவது அங்கே போனால் எல்லோரும் சிரித்து பேசியிருக்காங்க, நான் அவங்களோட போய் உட்காந்து சிரித்து பேச முடியுமா? மாமனார் மாமியோடலாம் என்ன தப்பு? என்ன தப்பு கேட்குறேன்? அங்கே போனோடன உம்மனு ஒரு ரூம்குள்ளே போய் உட்காந்துக்கிறதுக்கா? நீ வீட்டுக்கு வந்த மருமக, அதே போல் மாமனார் மாமியாரும் மருமகளை ஒரு இதுவை செஞ்சால் தப்பு, ஆனால் மகள் செஞ்சால் தப்பு இல்லை. இப்படி நினைக்கக்கூடாது, மகளாக நினைக்கணும். இன்றைக்கி குடும்ப உறவுகளுக்குள்ள சந்தோஷ குறைவுக்கு நாம் சரிப்படுத்த வேண்டிய காரியம் ஏராளம் இருக்குங்க, ஏராளம். அன்றைக்கி ஒரு வீட்டில் பெரிய சண்டை, என்கிட்ட கூட்டு சொன்னாங்க, பிரதர் இதுக்கு நியாயம் சொல்லுங்கள் என்னன்னு. நான் சோபா மேலே கால் போட்டு கால் உட்காந்துருந்தேன், காலுக்கு மேலே கால் போட்டு. என் மாமனார் நடந்து வரானோ கொஞ்சம் கவனிக்கலையாம். டேங்கப்பா அன்னைக்கு முழுக்க காய்ச்சி மூச்சுங்கிறாரு பிரதர். என்ன கால் போட்டு உட்கார்ந்தது தப்பா? நான் சொன்ன கால் போட்டு உட்கார்ந்தது தப்பே கிடையாது. நீ தனியாக இருக்கும்போது காலுக்கு மேலே கால் என்ன? சோபாவில் கூட 2 காலை தூக்கி வச்சு உட்காரலாம், ஏன்னா புருஷ வீட்டு சோபா உனக்குத்தான் சொந்தம். ஆனால் மாமனார் தகப்பனுக்கு சமம், அவர் கொடுக்க வேண்டிய மரியாதை என்ன செய்யணும்? கொடுக்கணும்ல. உடனே நீங்கள் இந்த பழைய கதையெல்லாம் சொல்கிறீங்க பிரதர், இப்போ இருக்கிற காலத்துக்கு வந்து ஏம்மா பழைய மாமனார் வெத்தவன் தானே உனக்கு மாப்பிள்ள? ஹலோ, எனக்கு கன்வெர்ட் இல்லை, ஒரு ப்ராக்டிஸில் பிரசங்கியாக தான் உங்களுக்கு பேசுகிறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னைக்கு தேடணுங்க இழந்த உறவை. ஒரே வீட்டில் ஒரு காலத்தில் 4 பிள்ளைங்க இருந்திருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை ஓட்டிருப்பீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை ஓட்டிருப்போம், ஒரு பழத்தை எடுத்து 4 பங்கு வச்சு சாப்பிட்ருப்போம், ஒரு தட்டில் சோத்தை போட்டு 4 பிள்ளைகளுக்கு அம்மா ஊட்டியிருப்பாங்க. இன்றைக்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் ஏதோ ஆசீர்வாதம் வந்த உடனே நீ எனக்கு தேவையில்லை, நான் உனக்கு தேவையில்லை சொல்லலாமா? என்ன சகோதரே சகோதரிகளே, அத்தத்தான் கழுவப்படுங்களே. சகோதரே சகோதரிகளே, அத்தத்தா கழுவப்படுகளே. காலம் மேலை வேறு ராஜம் சமீபமாயிட்டு, காலம் மேலை வேறு ராஜம் சமீபமாயிட்டு. ஆயத்தம் உள்ளவர் காலந்தம் இல்லாதவர்க்கு அயம், ஆயத்தம் உள்ளவர் காலந்தம் இல்லாதவர்க்கு பயம். சகோதரிகள் சகோதரிகள் கழுவ
ஐயா கள்ளனை கூட மன்னிக்க சொன்னாரே, விட்டு போன சொந்தத்தை மன்னிக்க முடியாதா? மாமனார் உடனே அவரை நான் மன்னிக்கதா, அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன், நான் வீட்டுக்கு போயிறேன். இதில் என்ன பிரயோஜனம்? சின்ன பிள்ளையில கூட கேட்டிருப்பீங்க, மாமனார மாமியார மதிக்கணும், உன்னை மாலையிட்ட கணவனையே கிராமங்களில் கூட தெரியும். எனக்கு அன்பான அநேக நேரங்களில் நமக்கு விளங்குறதில்ல. உன்னத பாட்டின் புஸ்தகம் 7:12 பாருங்க. அதிகாலையிலே திராட்சை தோட்டங்களுக்கு போவோம். திராட்சை கொடி துளிர்த்து துளிர்த்து அதின் பூ மலர்ந்ததோ என்றும் மாதளம் செடிகள் பூ பூத்ததோ என்றும் பார்ப்போம். பார்ப்போம், அங்கே நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன். ஹல்லேலூயா. ஒரு நேரத்தை ஒதுக்கிடுங்க, எல்லா நாளும் வேலை வேலை, அதுக்கு ஒரு டைம் காலையில போய் பார்ப்போம். அங்கே ஒருவருக்கொருவர் அன்பு பரிமாறுக வேண்டும். அதே 8:5 பாருங்க. தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்தில் இருந்து வருகிற இவள் யார்? இவள் யார்? கிச்சிலி மரத்தின் கீழ் உம்மை எழுப்பினேன், அங்கே உமது தாய் உம்மை பெற்றாள், வேதனையோடு பெற்றாள். அப்படி அவர் நினைக்கும் போது இவர் எப்படி நினைக்கணும்? 4 பாருங்க. எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமல். நிறைய பேர் என்ன வந்து அவனை தூங்குறா, ராத்திரி எப்ப படுத்தான்னு யாருக்கா தெரியுமா? இன்னைக்கு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லாரும் படுத்துருவாங்க. மனைவி எல்லா பாத்திரத்தையும் கழுவி அதை கவுத்திட்டு பெருக்கி அதுக்கப்புறம் வந்து படுக்கணும். ஏன்னா நம்ம நாட்டில் ஒரு பழமொழி வச்சிருக்கான், பின்தூங்கி முன்னெழுவாள் பத்தினி. பின்னாடி தூங்கி முன்னாடி வந்து எந்திரிக்க முடியும்? அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் தூங்க வச்சு, பிள்ளைய தூங்க வச்சு, புருஷனை தூங்க வச்சு, அவங்களுக்கு வேண்டியதை கொடுத்து, இவங்களுக்கு வேண்டியதை கொடுத்து, எல்லாருக்கும் அப்புறம் அந்த பாத்திரத்தை கழுவி போட்டு காலையில் எழுந்திரிச்சோடனே உனக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு படுக்கும்போது கொஞ்ச நேரம் தூங்குறா. அங்கெல்லாம் அம்மா வீட்டில் தூங்குற மாதிரி நீ தூங்குறா? இல்லைங்க, அவளையும் கொஞ்சம் நினைக்கணும். மனைவி என்பவள் ஏதோ ஒரு எந்திரம் அல்ல, அதே மாதிரி புருஷன் என்பவள் ஏதோ ஒரு ஒப்பந்த புருஷன் அல்ல. ஒருவருக்கொருவர் அறியணும். என பேதுருவுக்கு எழுதும்போது அதான் சொல்றாரு, அந்தப்படி புருஷர்களே. 1 Peter 3:1 பார்க்கிறோம், மனைவிக்கு புருஷனுக்கு என்ன சொல்லி வச்சிருக்கு? அந்தப்படி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்தா கூட பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை பார்த்து போதனையின்றி யாரும் வந்து போதிக்க வேண்டியதில்லை. சில சொன்னாங்க, நான் போற சர்ச்சு கூட அவர் வரமாட்டேன்றாரு. ஏன் எங்கள் சர்ச்சுக்கு போ? அவர் அவர் புருஷ வீட்டுக்கு போன பிறகு உங்கள் சர்ச்சு எங்கள் சர்ச்சு என்ன? புருஷன் போகிற இடத்துக்கு என்ன செய்யணும்? பின்னாடி போகணும். அப்படி ஒருவேளை அவர் வரணும்னு நினச்சிங்கன்னா ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே கூட்டுவாங்க. எங்கே போயிட போகிற, ஒரு நாளைக்கு அன்பாக கூட்டு பாருங்கள். நான் உங்களோடய வரேன், நான் சொல்கிற இடத்துக்கு ஒரு நாள் வாங்க. சரி வரேன், வரத்தான் போகிறாரு. அநேக நேரம் நமக்குள்ளே தெரியலைங்க இந்த ரகசியம். குடும்பங்கிறது ஏதோ ஒரு விளையாட்டு காரியம் இல்லை. நாம் மண்ணு வீடு கட்டி விளையாடுற வீட்டு இல்லை. ஒரு சின்ன பிள்ளையில விளையாண்டுருப்போம், மண் வீடு கட்டி பாத்திரம் மட்டும் வச்சு ஏதோ வேலைக்கு போகிற மாதிரி இப்படி சுற்றி வந்து உடனே உட்காந்துக்கிறது, உடனே நான் சாப்பாடு பண்ண சமையல் போ. இது இல்லைங்க வாழ்க்கை. குடும்பம் என்பது தேவன் தந்த ஒரு அருமையான காரியம். அதனால தான் அவர் குடும்பமாக்கி தனியாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டு ஏற்ற துணை அவருக்கு கொடுப்பேனார். ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி இருக்கலாமா? மனைவி எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். அதே போல அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன மாண்டம் என்பதை அறிந்து விவேகத்துடன் அவர்களோடு கூட வாழ்ந்து நித்யராஜ்யத்துக்கு என்ன செய்யணும்? ரெண்டு பேரும் போய் சேரணும். பரலோகத்துக்கு போகும்போது காணிக்க படைக்க போனாலே காணிக்க வச்சுட்டு ஒப்புரவாயிட்டு வாங்குறான். இங்கே மனைவி புருஷனுக்குள்ள ஒப்புரவாகலாம், பரலோகத்துக்கு போயிட முடியுமா? தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, நல்லது. கேட்பதோடு விட்டுறாமல் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வருவதற்கு, அதன் தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு, 2 சபையும் பார்வையற்ற மக்கள் சபை, நீங்கள் வந்து பார்க்கலாம். திருநெல்வேலியும் சரி, மதுரையிலையும் சரி,
திருநெல்வேலாம் பார்த்தீங்கன்னா அவங்கள வேன் வச்சு தான் கூப்பிட்டு வரணும். காட்டுக்குள்ள சபை இருக்குது. ஒரு வாரத்துக்கு வேனுக்கு மட்டும் 3000 ரூபா வருது. 52 வாரம் வருஷத்துக்கு நீங்களே கணப்போட்டு பாருங்க. அதே போல் அவங்கள வர்றவங்கள சாப்பிடாமல் அனுப்ப முடியாது. குடும்பமாக இருந்தால் 2 பேருக்கு 1 3 கிலோ அரிசியாக கொடுத்துருப்பேன். மதுரையிலையும் இதே போல் நடக்குது. ஒரு நாள் உணவு கொடுப்பதற்கு உதவலாம். அதே போல் பார்வையற்றவர் மறித்தா கூட சொந்தக்காரன் கை நீட்ட மாட்டான். முந்தா நாள் திருநெல்வேலியில் கிறிஸ்மஸ் அன்னைக்கு, கிறிஸ்மஸுக்கு 25ஆம் தேதி பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தன் செத்து போயிட்டான். கடைசியில் எடுக்கிறதுக்கா இல்லாமல் யார் எடுக்க, நீ எடுக்கவா நான் எடுக்கவான்னு நினச்சி. நம்மளும் போய் எடுக்க முடியாதுன்னா பஸ் ஸ்டாண்டில் இறந்துருக்குது. திடீர்னு போய் சொட்டால் சொந்தக்காரன் அன்னைக்கு வந்துடக்கூடாது. இப்படி பார்வையற்ற மக்களுக்கு எப்போ இருந்தாலும் ஒரு ஃபியூனல் காரியத்துக்காக ஒரு ஃபண்டு வச்சே இருக்கணும். இதுக்காக உதவலாம். அது மட்டுமல்ல, பார்வையற்றவருக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு கல்விக்காக உதவலாம். எப்படி பிறந்த தொடர்பு உள்ள 2 ஃபோன் நம்பரை பாருங்கள். அதில் ஜிபே ஃபோன்பேலாம் உண்டு. இல்லை என்கிட்ட கேளுங்க. உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் தாராளமாக ஞாயிற்றுக்கிழமையை தர மீது நாள் 10 மணிக்கு மேலே தாராளமாக சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜபிக்கட்டுமா? அன்பின் ஆண்டவரே, குடும்ப காரியங்களை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் எவ்வளவோ உண்டு சுவாமி. இந்த உன்னத பாட்டில் எவ்வளவு கணவன் மனை உறவில் செய்ய வேண்டிய காரியங்கள் எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறீரப்பா. தக்காய் நன்றி செலுத்துகிறோம். இதை உணர்ந்து ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து, ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்து, ஒருவருக்காக ஒருவர் தேவன் தந்த ஈவு என்பதை அணை வாழ்ந்து அறிந்து, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னபடி உமக்குள்ள இன்னும் வளர உதவி செய். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு முதல் ஆராதனை காலை 8 மணி முதல் 10 மணி வரை, இரண்டாவது ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை, நாகர்கோவில் வாட்டர் டேங்க் ரோட், இம்பீரியல் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள கிரேஸ் ஹாலில் நடைபெறுகிறது. தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். பாடல் பர்திமேயு பாடல் குழு. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர். அகஸ்டின் அக்கவுண்ட் நம்பர் 5021336431, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், பிபி குளம், மதுரை. உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர். அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.